ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்கிறதுக்கு வந்துள்ள தி யங்கர் ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் திரு ராம், திரு கார்த்திக் நரேன், திரு அருண் பிரபு, திரு நிகிலன், எல்லாருக்கும் என்னோட மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். யூ ரெப்ரசென்ட் த நியூ ஜெனரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், த நியூ வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், த நியூ வே ஆஃப் டெல்லிங் ஸ்டோரிஸ். மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் ஆரம்பித்ததோட மெயின் நோக்கமே அதான், ஒரு புது டேலண்ட் வந்து அனர்த் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன். நாங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் சைட்லேயும் இந்த ஃபிலிம் மாஸ்டரிங் சைட்லேயும் நாங்கள் பண்ணியிருந்தோம், ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி உண்டு. டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கண்டென்ட் சொல்கிறேன், எனக்கு தமிழ் அவ்வளோ சரியாக வராதுங்க, ஸோ அதனால் ப்ளீஸ் பேர் வித் மை தங்கிலீஷ் ஸோ டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, வி வாண்டட் எவ்ரிபடி டு திங்க் தட் தே கேன் மேக் எ ஃபில்ம். நீங்கள் படம் பண்ணலாம், நான் படம் பண்ணலாம், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கதை இருக்குது, நம்ம லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும், ஆடியன்ஸை அப்ரிஷியேட் பண்ண வைக்க முடியும்னா, வி வுட் ஐ திங்க் சேஞ்ச் த வே சேஞ்ச் அவர் லைஃப் அண்ட் சேஞ்ச் த வே பீப்புள் லுக் அட் தேர் லைஃப்ஸ். அதெல்லாம் எனேபிள் பண்ணுறதுக்குள்ள பிளாட்ஃபார்ம் தான் இந்த மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப்ங்கிற பிளாட்ஃபார்ம். இதுக்கு நாங்கள் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு ஸ்ரீ ராஜா, 2D என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சூர்யா சார் ஃபார் ஹேவிங் அக்செப்டட் அவர் இன்விடேஷன். அவங்க தான் அதை சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த இனிஷியேட்டிவ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வி வாண்ட் டு ஆல்சோ மீட் லாட் ஆஃப் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க், இந்த சீசனில் வி ஹவ் ஆல்சோ லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஹவ் சப்போர்ட்டட் அண்ட் நாக் ஸ்டுடியோஸ்லேருந்து திரு ஹரிஷ் இங்கர்கர், ஸோ தேவ் பீன் தே வாலண்டியர் டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் இனிஷியேட்டிவ் பிகாஸ் இட் இஸ் ஸோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட்ஸ் அண்ட் அவளோட யூனோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஸ்டுடியோஸ் ஆல்சோ தேவ் ஸ்டார்டட் அண்ட் தே ஆர் வில்லிங் டு யூனோ மேக் தி ஸ்டுடியோஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார் சம் ஆஃப் த வின்னர்ஸ். அவங்க அடுத்த மூவிஸ் அவங்க மெயின் மூவிஸ் பண்ண வரும்போது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தோட. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் ஆல் த ப்ரெஸ் ஃபார் ஹேவிங் பீன் ஹியர் டுடே இன் சச் நம்பர்ஸ். உங்கள் மூலமாக தான் இந்த வார்த்தையை பப்ளிக் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த இனிஷியேட்டிவ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளில், உங்களில் யாராவது படம் பண்ணுறீங்கன்னா கூட யூ ஆர் வெல்கம் டு சப்மிட், இட் இஸ் அ டோட்லி ஓப்பன் டு பப்ளிக். உங்ககிட்ட ஒரு கதை இருக்குன்னா அந்த கதையை சொல்லலாம், அதுவும் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப்பில் obviously it will be considered by the jurist for looking at any shortlisting of the movies. The movies when there is not just about seeing it on the big screen, it is Tamil Nadu mulka play a irukku, so it is more like neenga oru padatha release panni ungaloda audience the reaction ungaloda idea ku eppadi reaction varudengiradhu purinjikkaradhukku it's an excellent platform. And for that I want to thank all the cube theater members of ours who have so kindly accepted. அவங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. இவ்வளோ 170 தியேட்டர்ஸில், வெரி ப்ரைம் தியேட்டர்ஸில் இந்த கண்டென்ட்டை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இஸ் ஐ திங்க் ஜஸ்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தேம். விஷிங் ஆல் தி நெக்ஸ்ட் சீரீஸ் நெக்ஸ்ட் சீசன் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் ஆஃப் யுவர் அசிஸ்டன்ஸ் இன் மேக்கிங் திஸ் கிராண்ட் சக்ஸஸ். தேங்க் யூ வெரி மச். ஆக்சுவலாக 2005-2006 வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் நான். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து ஆரடா கலத்தே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஈழத்து போராளி பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு என்னோடய ரெண்டு பெரிய மென்டர்ஸ் அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம வந்து சினிமா தான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைனா வந்து சரி இப்படி தான் போகுது அடுத்த வருஷங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் தான் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து பெயல் மணக்கம் போகிறதுன்னு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எங்கள் ஃபாதர்கிட்ட காலேஜில் வந்து போயிட்டு அவர்கிட்ட படிக்கிறதுக்கு கொடுத்தேன், நான் இதை எடுக்கலாமா அந்த மாதிரி சொல்லிட்டு. அவர் வந்து திஸ் இஸ் கிச் அந்த மாதிரி சொல்லிட்டார். கிச்சுனா என்ன, கிச்சுனா வந்து கலை குப்பை இல்லைனா குப்பை கலை. அது பண்ணுறதுக்கு வந்து இந்த மைய நீரோட்ட சினிமா இல்லைனா மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு ரெசியூமே இல்லைனா ஒரு கரிக்குலம் விட்டே இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அது கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் வந்து அது வந்து ஒரு அதுவோட கேன்வாஸ் வேறு, அதோடய ஃபார்ம் வேறு. ஸோ அதுக்கு வந்து இன்னும் டெலிபரேட்டாக, இன்னும் டைரெக்டாக, இன்னும் எனக்கு வந்து இந்த ஃபிலிம் லாங்குவேஜோட டாமினன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வேணும். நீ படம் வேணா பண்ணு, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறது அந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமே நிறுத்தியாச்சு. தொடர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
இனிஷியேட்டிவாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அருண், உங்களோட ஃபர்ஸ்ட் பிச், அருவியை நீங்கள் முத முத பிச் பண்ண அனுபவம் என்ன? ஒரு ஏன்னா எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குமே அது அது ஒரு உள்ள ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் டக்குன்னு வந்துடுவார், அந்த கதையை எடுத்துகிட்டு போய் விற்கணும். ஸோ ஒரு ஒன் பேஜ் சினாப்சிஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதாவது படத்தோட கதை அந்த மாதிரி இல்லாமல் படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன தோணும், என்ன மாதிரி படம்னு அவங்க வெளியில் போய் சொல்லுவாங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு ஒன் பேஜ் சினாப்சிஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அது வந்து சினிமாட்டோகிராஃபர் சக்தி சரவணன் சார்கிட்ட அது கொடுத்துருந்தேன், நிறைய பேர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவர் வந்து பிரபு சார் அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். அவர் உடனே அது படித்த உடனே வந்து கதை சொல்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அப்புறம் ஒரு 3 hours போயிட்டு ஃபுல் நரேஷன் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் உடனே அவங்க சைன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எந்த தயக்கம் இருந்ததில்ல? ஷார்ட் ஃபிலிம் அப்போது ஆல்ரெடி விஸ்காம் படிச்சுட்டு அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் பயங்கர கான்ஃபிடண்டாக இருப்பேன். ஸோ ஒரு எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் பிடிக்கும், பட் அது பண்ணுறதுக்கு இது பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதனால் வேறு கதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி தான் எல்லாருக்கும் போயிட்டுருந்தேன். கடைசியாக டைம் எடுத்துகிட்டே இருந்தாலும் இன்னொரு கதை பண்ண ஆரம்பிச்சு, அதுதான் குரங்கு பொம்மை. ஸோ அதனால் எனக்கு ப்ரொடியூசர்கிட்டையோ எங்களோடய ஆர்டிஸ்ட்கிட்டையோ எந்த இது வரைக்கும் இஷ்யூ இருந்ததே இல்லை. கதை பண்ண பிடிச்சிருந்துச்சு, படம் பண்ண கூட்டம் பட மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்தோடனே சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த ஈவெண்ட் இருந்திருந்தால் நானும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு எண்ட் ஆஃப் தி டே ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் உட்கார்றது தான் வந்து அல்டிமேட் ப்ரைஸ். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கேஷ் ப்ரைஸ் மாதிரியோ ஆர்எல்ஸ் நம்ம ஒரு பொருள் மூலமாக என்ன கொடுத்து ஈடாகாது. ஸோ அது ஒரு நல்ல நோபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் நோபிளான ஒரு அட்டெம்ப்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு தான் கிடைக்கல, ப்ரொடியூசர் கிட்ட வந்து பிச் பண்ணுற அந்த இது கேட்டிங்களே அது வந்து ஆக்சுவலாக கிடைக்கல எனக்கு. பட் என்னென்னா இப்போ நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பார்க்காம அதையே வந்து ஒரு தனி கிராஃப்டாக வந்து பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஃபீச்சர் ஆஃப்டர் சரி ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து இன்னும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுங்கிற ஆசை வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னு வரப்போ அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி இது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி கேட்டாகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இட்ஸ் அ கிராஃப்ட் பை இட் செல்ஃப், அதுக்குன்ட்டு நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, வி கேன் ஜஸ்ட் கோ ஆல் அவுட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு அட்டெம்ப்ட். ஸோ இது வந்து நிச்சயமாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். இல்லை சினிமாங்கிறது வந்து இப்போ எல்லாம் இப்படி பார்க்குறோம், இல்லை லேப்டாப்பில் பார்க்குறோம், பட் எங்கள் பீரியடில் எப்போதுமே சினிமானா அவ்வளோ பெருசாக தான் தெரியும். இப்போவும் நம்மளை கதை யோசிக்கிறப்ப அது பெருசாக தான் தெரியும். அண்ட் ஏன்னா தேட்டர் கொடுக்கக்கூடிய பரவசங்கிறது வேறு ஒரு கிட்டத்தட்ட லைஃப் ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒரு 40 இப்போலாம் 20 வயசுலேயே போர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் கிஸ்டில் இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட், இல்லை ஃபஸ்ட் ட்ரெயினோட எக்ஸைட்மெண்ட், ஃபஸ்ட் ட்ரெயினோட எக்ஸைட்மெண்ட், இந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரே இடமா இன்னும் எனக்கு தியேட்டர் தான் இருக்குது. அந்த சவுண்ட் சிஸ்டம், அந்த கருப்பு ரூம், அதில் ஒரு கைதட்டக்கூடிய பார்வையாளர்கள், அதில் பார்க்கக்கூடிய அந்த பெரிய ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இமேஜஸ். ஸோ எல்லா டைரக்டருக்குமே அவங்களுடைய படத்தை அப்படி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிறது தான் பெரிய கனவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கற்றல் தமிழ் அப்படி பார்த்தா தான் என் லைஃப்னுடைய பிக்கஸ்ட் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படத்தை பார்த்தது. இந்த ஷார்ட் ஃபிலிம் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம். நம்ம ஊரில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பெரும்பாலும் ரெசியூமியாக தான் நடந்துகிட்ருக்கு. ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான சொன்ன மாதிரி பயோடேட்டா சாம்பிள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது அதனால் கோடம் பார்க்கறதை சுற்றியே இருக்குது. ஏன்னா திரும்ப ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வரணும், அது ப்ரொடியூசர்கிட்ட காட்டணும், இல்லாட்டி விஜய் டிவி, கலைஞர் டிவி, சன் டிவி நடத்தக்கூடிய Top 10 ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கோடம் பார்க்கறதுக்கு வராமல் நீங்கள் தச்சம்பட்டியில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து உங்களுடைய கதையை குறும்படமாக எடுத்தால் அது நல்லா இருந்தால் அது தியேட்டருக்கு வருங்கிறது ஒரு பெரிய சான்ஸ், மிகப்பெரிய வாய்ப்பு. இது எப்படி எப்படிப்பட்ட ஃபிலிம் மேக்கர்ஸை ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன்னா, கோடம்பாக்கத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர்லேருந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வசதிகளிலிருந்து பண்ண முடியுங்கிற ஒரு ஜனநாயக பண்பு இது கொடுக்குது. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து தமிழ்நாடு தியேட்டர்ஸில் மட்டும் இதை ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க, யூ ஷுட் ப்ளே ஆல் ஓவர்சீஸ். உங்களுடைய தமிழ் படம் எங்கெல்லாம் ஓவர்சீஸில் டெலிகாஸ்ட் ஆகுதோ அங்கெல்லாம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் கோடம்பாக்கத்தை விட, இல்லை கோடம்பாக்கத்துக்கு யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் மாதிரி கனடாவில் வந்து மிஸ்டர் லெரின் ஒரு டைரக்டர் இருக்காரு, கன் அண்ட் த ரிங் பண்ணவர். சிங்கப்பூரில் தேர்ஸ் ஒன் மோர் தமிழ் டிரெக்டர் ஹூஸ் மூவி வாஸ் நாமினேட்டட் இன் கான் அண்ட் தேர் ஆர் 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃப்ரம் ஜாஃப்னா. ஆஸ்திரேலியாவில் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம படம்லாம் அவங்க ஊருக்கு போகுது, அவங்க படம் இங்கே வர்றதில்லை. ஸோ உங்களால் இஃப் யூ கேன் டேக் இட் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஏன்னா இன்றைக்கி தமிழ் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாடை மட்டும் சார்ந்ததில்லை, தமிழ் இனங்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி இருக்கு. And we have a huge market. எனக்கு தெரிஞ்ச அந்த தமிழ் சந்தை தான் தமிழ் சினிமா இன்னொரு 50 வருஷத்துக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ கேன் டேக் திஸ் கான்டெஸ்ட் டு த வேர்ல்ட் லெவல் அண்ட் யூ கேன் ஆஸ்க் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தமிழர்களும் இதில் கலந்துக்கிட்டு அந்த படங்களும் படைஞ்சுன்னா
it will help Tamil cinema for the future. All the best. Knack Studios basically or 6 months ago start panni, it's a state of the art post production facility. Ipdi or initiative irukken last year we saw in different theaters. Appoda actually Knack Studio vandu, we were building Knack Studio at that point of time. So appey vandu indha mari or initiative oda, if you are part of it will be very good nu thonuchu. Ena access to technology should be there to everybody. That is the whole motive. So I'm very happy and looking forward to all the work over here. Cube pathi sollanumna 2004 nenikirena one Mr. Balaji ne cube la irundanga Satish appa varala ellarum en na vandu cube ku phone panna neruppu mari da pesuven avangalukum theriyadu appo or producer kettaare indiki 6 manikku padam podanum cube la solliten appinaare ana annaikku irundha nelame appadina cube ku 4 hours முன்னாடி கொடுக்கணும், கண்டென்ட் ஏற்றணும், அதுக்கப்புறம் அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கு தெரியல. என்கிட்ட கேட்டார், நான் சொன்னேன் பண்ணிடலான்னு. அது எப்படி சார் பண்ணிடலான்னு கியூபுக்கு ஃபோன் பண்ணேன், டைரெக்டாக கொடுங்க, டைரெக்டாக கொடுத்தா மிஷின் கட்டு போயிருந்தாங்க, பரவாயில்ல கொடுங்க, படம் ஓட்டிட்டோம் மிஷின் கட்டு போகல. அதனால் அன்னையிலேருந்து கியூபுன்னா எனக்கு ஒரு ப்ளஸ் எப்படின்னா ஃபாஸ்ட் மூவி. இப்போ வந்து மூவி ப்ளஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, எனக்கு அதுக்கு தெரியாது, நான் சினிமாவே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாக் ஸ்டுடியோவை பற்றி நான் பேச வந்திருக்கேன். நாக் ஸ்டுடியோவில் வந்து 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதை 80 நிமிஷத்தில் செய்யலாம். அயல்நாட்டு டெக்னாலஜி, ஏசியாவிலே இல்லாத டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம், அது நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல நான் இருக்கேன்றது இன்னும் பெருமையாக இருக்கு எனக்கு. நாக் ஸ்டுடியோவுக்கு வந்து இப்போ சொன்னாங்க எல்லா படமும் பெரிய படங்கள்லாம், அவர் பெரிய படங்கள் 2 கொடுத்தா சின்ன படங்கள் 6 கொடுக்குறேன். அதனால் பெரிய படம் தான் கொடுத்தேன்ற வார்த்தையை மாற்றி சின்ன படங்களும் கொடுத்தேன்னு சொல்லணும். பெரிய படம் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, பெருசாக தெரியுது. சின்ன படங்களுக்கு நான் கொடுக்குறேன்றது வந்து முன்னாடியே அப்படி தான், சின்னவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் தான் பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு. நடுவில் நடுவில் பெரியவங்களுக்கு 2 பேர் கொடுத்துருவேன். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினி சார் படம் கொடுத்துருக்கேன்னு இப்படி ஒரு சின்ன கோடு போட்டார். அதனால் நன்றி. தொலைக்காட்சி, பத்திரிகை, ஊடக நண்பர்கள், ஆன்லைன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு சீசனுங்க வந்து ரொம்ப முக்கியமாக, அதில் ஃபஸ்ட் இதே மாதிரி ஒரு லான்ச் ஃபங்க்ஷன் இருந்தது. நீங்கள் எல்லோரும் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணதுனால தான் அது நல்லா, அந்த ஸ்டார்ட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் த டேக் ஆஃப் வாஸ் வெரி குட். தியேட்டர்ஸில் 5 படம் செலக்ட் பண்ணி போட்டப்போ நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே வந்து கிளாப்ஸ் இருந்தது. அது பார்க்கும்போது நமக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட படத்தை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ கிளாப்ஸ் கிடைக்கும்போது, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்றதை வந்து உணர முடிஞ்சது. ஆனந்த் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, ஹீ இஸ் டெவலப்பிங் ஆன் இட், ஹோப் வில் பி ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட் ஆன் தட். அசோசியேஷன் வித் ரியல் இமேஜ் ஹாஸ் பீன் எக்ஸலண்ட். ஏன்னா அந்த டீம் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் டீம். மூவி சைடில் பார்த்துருக்கோம், லாஸ்ட் மினிட்ல பல தொல்லைகள் கொடுப்போம், கண்டென்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல போய் சேரும், உடனே நைட்டே அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். அவங்கெல்லாம் எப்படி தூங்குறாங்களா இல்லையா, எத்தனை ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதே வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ரிலீஸ் டைமில் அவங்களுக்கு வந்து எவ்ரி வீக் தே வில் ஹாவ் ரிலீஸ், நமக்கு வந்து வீல் ஹாவ் ரிலீஸ் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ், ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயரில் ஒரு ரிலீஸ் இருக்கும். ஆனால் எவ்ரி வீக் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் இருக்கும், 3-4 படங்கள் வரும். அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்றது வந்து பிரமிப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த டீமோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து வென் ஜெயந்திரா சார் செட் யூனோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், அது வந்து 2D கேன் யூ அசோசியேட் அப்படின்னு கேட்கும்போது இம்மீடியட்லி வி ஜம்ப்ட் இன் டு இட். அண்ட் யூனோ சச் அ ஒண்டர்ஃபுல் டீம், வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தம். அண்ட் நவ் ராம் சார் தலைமையில் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஜூரி மெம்பர்ஸ் இந்த சீசனும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் சீசன் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்குது.